உரிமை கேட்டு போராடும் சாம்சங் தொழிலாளர்களை காவல்துறை மூலம் அடித்து விரட்டும் கொடுங்கொடுமைதான் திராவிட மாடலா என்று சீமான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 30 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். போராடும் மண்ணின் மைந்தர்களான தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் பக்கம் நிற்காமல் சாம்சங் பெருநிறுவனத்திற்கு ஆதரவாக நின்று காவல்துறை மூலம் தொழிலாளர்களின் வீடுகளுக்குள் நள்ளிரவில் புகுந்து தேடி தேடி அடித்து சிறைப்படுத்தி அவர்களின் குடும்பத்தாரை மிரட்டும் திமுக அரசின் கொடுங்கொன்மை செயலை வன்மையாக கண்டனத்திற்குரியது என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். தாராளமான நிலம், தடையற்ற மின்சாரம், வேண்டிய அளவு நீர், பல கோடி வரிச்சலுகை என்று வாரி வழங்கி பன்னாட்டு நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போடும் திமுக அரசு நம் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிரந்தர பணி, முறையான ஊதியம், உரிய பணி நேரம் என்று இவற்றில் எது ஒன்றையும் பன்னாட்டு நிறுவனங்கள் தர மறுப்பது தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் உழைப்பை உறிஞ்சி குருதியை குடிக்கும் கொத்தடிமை முறையில்லையா என்று சீமான் கடுமையாக சாடியுள்ளார்.